கூடாதுங்கிற ஆராய்ச்சி நமக்கு இல்ல. அது தவறா தவறு இல்லையான்னு அது அப்புறம் ஒரு வகுப்பு போயிடும், திருவாசகம் போயிடும். இவன் இவன் இவ்விடம் அர்த்தம், இவ்விடம் அந்த எழுதுக்கிற இடம் அவ்வளவுதான். இவன் வைரப்பிரசபா போடுறது, அது அது என்ன பொருள்ல இவன் போட்டாங்க, பெரியவங்கள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கின்ற ஒரு ஆள் இருக்கானே அவன் தான் நான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஞானியார் சுவாமிகள் வந்து தனியா பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். நீங்க வாழ்க்கையில இப்படி போய்விடாது, உலகம் போகிறதே என்று நீங்கள் போய்விடாது, உண்மைக்கு புறம்பாக போகாது. எழுத்து எத்தனை என்று கேட்டால் தொல்காப்பியம் 30 சொல்லும். தொல்காப்பியம் படித்தவர்கள் எழுத்து 30 தான். நான் ஞானியார் சுவாமிகள் சொல்வார்கள் 31. யாரும் தொல்காப்பியமே சொல்லுது, உயிரும் உடம்புமா 30 முதல் எழுத்து 30 தான். அகர முதல் நகர இருவாய் 30 தான். ஆனா அவர் என்ன பண்ணாங்க கேட்டா 30 என்பது எழுதல, அகர முதல் நகர இருவாய் அர்த்தம் தெரியும், ஆவை முதலாக கொண்டு நாவை இறுதியாக கொண்ட அகர முதல் நகர இருவாய் ஒரு வரி ஆகிப்படுத்தி 30 எழுத்தப்படுத அகர முதல் நகர இருவாய் 30 அங்க ஒரு ஆயுதம் போட்ட 30 சொல்லியிருக்கலாம். 30 என்று சொல்லிட்டு ஆயுதம் போன்ற சார்புலத்தில்லாத எடுத்து அப்புறம் போற அகரே 30 உபயோகப்படுத்தினால அந்த எழுத்து ஒன்று உண்டு. ஆனா அது உயிரெழுத்தும் இல்லை, அது மெய்யெழுத்தும் இல்லை, அது உயிர்மை எழுத்தும் இல்லை. ஆனா இந்த எல்லா எழுத்துகளையும் ஆட்டி வைக்கின்ற தலைமை எழுத்தாக இருப்பதனால இந்த உயிர் உடம்பு என்ற வகையில் சேர்க்கக்கூடிய தன்மை அதற்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அது நமக்கு வாழ்வியல் எழுத்து. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான், என் கருத்துக்கு முற்று எதிர்பார்க்கிறான். உலகத்தில் யாருமே பார்த்தது இல்லையா? எங்க அப்பாவுடைய கொள்கையில 10% தான் நான், 90% நான் அவருக்கு எதிர்ப்பு தான். அப்போ நீங்க எப்படி முடிவு செய்கிறீர்கள்? இதை உண்டாக்கியது எது? இவரிடத்தில் இவன் வந்து பிறப்பானே, மேலே ஒரு புள்ளி இருக்கிறது, இவன் இந்த பிறவியில் இவனால் என்ன அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்த மேல் புள்ளி இருக்கிறது, அது இந்த இரண்டையும் ஆட்டுகிறது, அது இதை விட உயர்ந்தது. அதற்கு பெயர் கொடுத்தார் மருவி உயர்ந்தது, மறுத்து கடந்தது. இந்த ரெண்டுமே அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ரெண்டு எழுத்து கீழே போடுற ரெண்டு புள்ளி, இந்த ரெண்டுமே மேல இருக்கிறது அசைக்க முடியாது. மேலே இருப்பது தானே வரல, இந்த ரெண்டு அடிப்படையாக கொண்டுதான் வருகிறது. ஆயுத எழுத்து நம் வாழ்வியல் எழுத்து. ஆயுத எழுத்து ஒன்றுதான் நம்முடைய வாழ்வை நிச்சயித்து இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதாக அமைதிப்படுத்துவதும், நம்முடைய கொள்கையையும் எதிர்கொள்கையையும் அறிவு உயர்ந்ததும் இதில் சிலவற்றை மறுத்து கடந்ததுமாகி இரண்டு கொள்கைகளினுடைய எடைப்பாக வருவது சுத்த கொள்கையாக அமைந்திருக்கின்ற மேலே உள்ள ஒரு புள்ளி. அது எவர் அவர் சொல்றார், இந்த காலத்தில் இந்த எழுத்தை புரிந்து கொள்பவர்கள் இல்லை, அதோடு விடல, இதை
நடுவு வாங்கிட்டு எழுதுவர். நடுவு வாங்கிட்டு எழுது பண்ண இந்த புள்ளியா வைக்காம ஜீரோவா வச்சுட்டான். நடுவு வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா நடுவே ஒரு வளைவு இருக்கிற மாதிரி எழுதிட்டாங்க, அதனால் வந்த தப்பு. அதை புள்ளியாகவே வைத்து எழுதியிருந்தார்களே ஆனால் இந்த எழுத்து இந்த சமுதாயத்தில் அனுபவப்பட்டிருக்கும். அனுபவப்படாது போனது என்ன காரணம் என்று கேட்டால், இந்த எழுத்தை அப்படி வளைவ போட்டா போறங்க, அதனால அது சூன்யம் என்பதாக சொல்லி இதை நான் விடுவதற்குரியது என்பதாக எண்ணிவிட்டார்கள். இது பின்னால ஒருத்தர் எழுதுகிறார். அப்படி எழுதுனவர் லட்சணார்த்தினியர். லட்சணார்த்தவே பெரும்புலவர். அவர் என்ன பேரோட்டுக நான் அவருக்கு வச்சிருக்கிற பேர் வந்து குஷ்டரோடு. எழுத்து புடுங்கி புடுங்கி அப்பம் எழுதுவான். பத்தாவது வரைக்கும் அப்பம் எழுத வந்தானேன்னு சொன்னா பத்தாவது எழுத்துல ஒரு கோ இருக்குது, ஒரு முதல்ல ஒரு கொம்பு கால் ஒண்ணு இருக்கும். அத என்ன பண்ணுவான், இந்த கே மட்டும் எடுத்துக்குவான். நாற்பதாவது வரையில இருக்கின்ற இன்னொரு எழுத்து கொண்டு வந்து அதை சேர்த்துக்குவான். சேர்த்து ஒரு அர்த்தம் எழுதுவான். அவன் அர்த்தம் தனியா படிக்க முடியாது. அவன் அர்த்தமாக நாம எழுதி நெத்துரு பண்ணி படித்தா யாருக்குமே விளங்காத ஒரு அருமையான இன்பம் அதை கிடைக்கும். இப்படியும் சிந்திக்க முடியுமா? ஒரு நெடும்பாட்டு, இந்த பத்து பாட்டுக்கெல்லாம் ஒரே இருக்கிற நெடும்பாட்டு, நெடும்பாட்டு என்ன ஒரு எழுத்து இல்ல எங்கேயா கூட மாத்தலாம். ஆனா அதிலே பிரித்து கே ஒரு இடத்துல கால் ஒருத்தில கொண்டு போய் சேர்த்து ஒரு புதுசா ஒரு உரை எழுதுவோம். அதை படிக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டா அவன் உரைப்படி நாம எழுதிக்கணும். முதல்ல எழுதி வெற்றி பண்ணணும். அப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உரை வந்து அந்த காலத்திலே அவனுக்கு பெயர் கொடுக்கும் போது உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியன், உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியன், நல்ல தமிழ் பெயர் நச்சினார்க்கினியன் என்பது இவனுக்குரிய பெயர் நச்சினார்க்கினியன் என்பது. வாழ்வுகள் எழுத்துல நம்ம எழுத்துகள் முழுவதற்குமே இந்த விளக்கம் உண்டு. அகாரம் ஏன் வந்தது, விகாரம் ஏன் வந்தது, ரெண்டுக்கு நடுவில் அப்பு என்ற ஒரு எழுத்து இருந்ததுனால அதை எடுத்துக்கொண்டேன். அவ்வளவுதான், அதை ஏன் எடுத்துக்கொண்டேன், அது என்ன தூய்மை எடுக்கிறது என்பதாக சொன்னால், யாவையும் ஆய் அல்லையும் ஆம். யாவையும் ஆய் என்பது முதல் புள்ளி. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களாகவும் பெருமான் இருக்கிறார். பெருமானை நீங்கள் வடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சிறு பொருளை எடுத்தாலும் கூட அது பெருமானுடைய வடிவுதான். எந்த பொருளை எடுத்தாலும் வடிவுதான். பொருள் பொருளாக இல்லாமல், பொருள் என்ற நிலைக்கு வராமல் ஒரு பொருள் இருக்கிறது அது ஒன்று இருக்கிறது என்பதாக சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், நான் சொல்றேன் உதாரணத்துக்கு. ஒரு குழந்தை பிறப்பு பத்து மாசம் கழிந்த வரை ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆறாவது மாதத்தில் அந்த குழந்தை பிறந்து விடுகிறது. அதை பிள்ளை என்று சொல்லுகிறீர்களா என்ன அதுக்கு சொல்லுவது? ஒன்னு கிடக்குது, உருவம் சரியாக பொருந்தி வரவில்லை, ஒன்னு கிடக்குது, வயிற்றிலிருந்து பிறந்ததுதான். தாய்க்கு அதன் மேலையும் பாசம் வருகிறது, முழு பாசம் வரவில்லை. காரணம் என்னன்னா வயது முழுவதும் கட்டி அழைத்து பால் உணர்த்தாது, எல்லாம் வளர்க்க முடியாது என்பதாக இருக்கிறது. இருந்தாலும் அதை கொண்டு போய் புதைக்க போகிற சமயத்தில் அழுகுறா. இதுக்கு ஏன் நீ ஆளாரு அப்படின்னு கேட்டா என்னமோ சொல்லுங்க, என் வயிற்றுல கூட அவன் ஆள் இருந்து போச்சு அப்படிங்கிறா. உன் வயிற்று இருக்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியானே, எவ்வளவோ கட்சி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லதா, உனக்கு அதெல்லாம் துன்பம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா என்னால் சுமக்க பெற்றதா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ சுமக்கிறது எல்லாமே நல்லதா? நீ சுமக்கிறது எல்லாமே திருடன் கை வச்சு எடுத்துக் கொண்டு போவதற்குரிய தானே சுமந்து கொண்டிருக்கிறாய். என்ன ஒரு சங்கிலி தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த
மொத்தமா பொட்டையா போட்டு வர்றவெல்லாம் உங்களுக்கு ஒரே ஒரு சங்கிலி போட்டு வர எப்படித்தான் அவன் கல்லுக்கு சென்று அதை வந்து எடுத்துட்டு போயிட்டானே வருத்தப்படுற. உண்மைதான், இந்த குழந்தையால் என்ன செய்ய போகிறாய்? நீங்க கணக்கு எண்ணும் பொழுது ஆறாவது குழந்தை பிறக்கிற காலத்தில் எனக்கு ஐந்து குழந்தைதான் என்று சொல்ல மாட்டாள் அந்த பெண். ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் வெட்டி போடப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட அந்த குழந்தையில் கணக்கில் ஒன்றாகத்தான் சேர்த்துக் கொள்வார். அந்த விதி எழுகின்ற காலத்தில் உனக்கு ஆறு பிள்ளை உண்டு என்று சொன்னால் ஒரு பிள்ளை பிறந்தும் பரவாதகமாக போயிருக்கிறது, அதையும் கணக்கை சேர்த்துதான். இல்ல அஞ்சுதான் சொல்ல மாட்டான் அந்த பெண், இந்த ஆண் வேணா சொல்லுவான் அஞ்சுதான் என்று வீட்டுக்காரிக்கு பிறந்த குழந்தை சொல்லுவான். ஆனால் பெண் சொல்ல மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் தாங்கினால் வயிற்று. எட்டு மாசமா இருந்தாலும் தாங்க, ஒரு மாசமா இருந்தாலும் கூட தாங்கியது தாங்கியது தானே. ஆகினால அவள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அது மாதிரி எவ்வளவோ நிகழ்வுகள் நமக்கு வருகின்றன. ஆனாலும் ஒரு புள்ளி வாழ்க்கையில் அதை போய் வந்து மலடுன்னு நீங்க சொல்லுங்களா, அந்த அம்மாவும் இந்த ஒரே ஒரு குழந்தை தான், அப்புறம் பிறக்கவே இல்லை, நீ மலடி அப்படின்னு சொல்லி பாருங்க. பிறந்து இறந்து போச்சு, எந்த பிறந்தது? நாலு மாசத்துல பிறந்ததெல்லாம் பிறந்தது சொல்றது. ரெண்டு மாதத்து குழந்தையா இருந்தாலும் தாங்கியவள் நான். அதுக்கு ஏதோ ஆயுள் செல்ல போச்சு, அதுக்கு ஆயுள் செல்ல போச்சு. தனக்கு குறை என்பதால சொல்லவா, அதுக்கு ஆயுள் செல்ல அதனால ஏமா வந்து கொண்டு போயிட்டா. அது கூட மூணாவது வீட்டுக்கு வந்த ஏமா ஆள் தெரியாம இதை கொண்டு போயிட்டா. அவள் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவான், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து செத்து போச்சான். எங்க அம்மா கடை நான் கட்டையும் படிச்சு வந்து எங்க அம்மாவுக்கு சொன்ன பிறகு கூட எங்க அம்மா அதை ஒத்துக்கிற போடா. மூணாவது வீட்டுல ஒரு குழந்தைய தூக்கிட்டு போதான் வந்தாங்க, நீ தெருல வேற ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை அவன் தெருல விளையாட்டு போது தெரியாம இவங்க தூக்கிட்டு போயிட்டான். அதுதான் போச்சு. சரி, அதுக்கு உதாரணம்லாம் சொல்லுவாங்க, சைக்கிள் வந்தியா வண்டி வேற இல்லையா, அதெல்லாம் உதாரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்தான். நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தான் சொல்ல முடியும், தேவலோகத்து உதாரணத்தை சொல்ல முடியும். அது ஒரு கொள்கை என்று வந்தவுடனே எதிர்கொள்கைகளை நீங்கள் சமாளித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு என்ன என்ன எதிர்ப்பு வரும் என்பது பற்றி, எதிர்கொள்கைகளும் நீங்களும் மட்டுமே உலகம் அல்ல. இந்த கொள்கையை உங்களுக்கு தோற்றுவித்தவன் ஒருவன் உண்டு. இந்த கொள்கைக்கு எதிர்கொள்கைகளை எதிர்த்து நிறுவியவனும் உண்டு. இந்த இரண்டையும் இணைத்தும் மறுத்தும் மூன்றாவது ஒரு கொள்கையை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற சுத்த கொள்கையாளனும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு எழுத்து போதும். அந்த எழுத்தை நாம் அதிகம் உபயோகப்படுத்துவதில்லை, ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வியல் எழுத்து. நீங்கள் அகரத்தை புரிந்து கொள்ளலாம், ஆகாரத்தை புரிந்து கொள்ளலாம். ஆகாரம் என்பது நான் சாப்பாட்டை சொல்லல, அகரத்துக்கு அண்ணன் ஆகாரம், அவனையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்வியல் முழுவதையும் விளக்கி சொல்லுகின்ற ஒரே ஒரு எழுத்து அக்கேனம். நீ உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் விட்டு விடுங்கள், தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு என்று அமைந்ததாகிய ஒரே ஒரு எழுத்து அக்கேனம். அந்த அக் என்று வைத்திருக்கிறதே வாழ்வியல் முழுவதையும் தொடக்கம் எதிர்ப்பு இணைப்பும் மறுப்பும் வைத்து சுத்தப்படுத்துவது, அதுதான் வாழ்வியல் சுத்தம். அந்த சுத்தத்திலே மாற்றமே வராது. அந்த சுத்தம் முழு சுத்தமாக ஆகின்ற அனுபவிக்கின்ற நிலைதான் நாம் எடுக்கின்ற எல்லா பிறப்புகளும். அந்த நிலை நமக்கு வந்துவிடும், மூன்றாம் புள்ளி நிலை நமக்கு வந்துவிடுமே ஆனால் மேலப் பிறப்பு என்பதற்கு இறைவன் வழிவகுப்பதே இல்லை. இறைவன் அமைத்த கோடு என்பது ஒரே ஒரு எழுத்து தான். எழுத்தால் அறியக்கூடிய பெருமான் என்பவன்
அக்ஷேனம் என்ற ஆயுத எழுத்தாகத்தான் அமைந்திருக்கிறார். முதற்புள்ளி வெற்றி பெறாத போகலாம், எதிர்புள்ளிகள் சில சமயம் வெற்றி பெறலாம், ஆனால் இரண்டையும் இணைத்தும் பிரித்தும் எதிர்க்க வைத்தும் சமரசப்படுத்தியும் அதை உயர்த்தி நிறுத்துவது சுத்தக் கொள்கையாக ஒன்று வரும். அந்த சுத்தக் கொள்கை வருகின்ற வரையிலும் நமக்கு பிறப்பு உண்டு. அதனால்தான் மணிவாசகப் பெருமான் யாவையுமாய் முதல் புள்ளி அல்லையும் ஆம் யாவையும் ஆய், நீங்க பார்க்கிற எல்லா பொருளாகவும் இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த பொருளை பார்க்கிறதோ அந்த பொருளெல்லாம் வடிவமைத்து கொடுத்த வாழை செய்தவன் அவன், நமக்கு வாழ்வியலை கொடுத்தவன் அவன், எல்லாம் சரிதான். இது பாசிட்டிவ் திங்கிங், அது எல்லாவற்றையும் உள்பொருளாக ஏற்றுக்கொள்ளுவது. அடுத்த பொருள் ஒன்று உண்டு, அது அங்கெங்கே நமக்கு சந்திக்க வைப்பான், கண்டு வேடக்கூடாது, அது வரும். நீ ஒரு கொள்கை எடுத்தால் எதிர்கொள்கை வந்தே தீரும். இந்த தத்துவத்துறையில முக்கியமாக முதல் முதல் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, எந்த ஒரு கொள்கை கொள்கை என்று நீ அடையாளம் வைத்து ஒரு புள்ளி வைப்பாயானால் நீ அதை வைத்து கோலம் போடுவாய், ஆனால் அதற்கு எதிர்புள்ளி ஒன்று உண்டு. ஆனால் கோலம் போட்ட பிறகு புள்ளி வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நீங்க ஒன்று முடிவு பண்ண முடியாது. கோலம் புள்ளி வைத்த பிறகுதான் கோலம் போட முடியும். கோலம் என்பது புள்ளியை அழகுபடுத்துவது அவ்வளவுதான். மனித வாழ்க்கைக்கு ஒரு அழகு உண்டு, ஆனால் கோலத்திற்கு முக்கியமே புள்ளிதான். உங்களை கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு அஞ்சு புள்ளி கோலம் தான் தெரியும். சில பேர் 16, எனக்கு 108 புள்ளி கோலம் தெரியும். ஓ, பெரிய ஆள் கொடுத்திருக்கிறார். புள்ளி எப்போது 1008 வைக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு போர் நிறுத்த வேண்டும். ஆனாலும் ஒன்றும் தெரியலேன்னு இருந்தாலும் சும்மா ஒரு போர் நிறுத்துவா இருக்கட்டும் என்பதாக சொல்லுவார்கள். இந்த வாழ்க்கை சும்மா வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு புள்ளி வைக்க தெரியாது, ஆனால் கோலம் போட தெரியும். அது கோலம் போடுகிறார்களே புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் புள்ளிக்கு சில ஆற்றல் உண்டு, கோலத்திற்கு அந்த ஆற்றல் தேவையில்லை. எதையாவது சேர்த்து இழுத்து அப்படி இப்படி போட்டு இதிலே நான் இங்கிருந்து இழுத்து வந்தா என்ன அப்படின்னு போடலாம். ஆனால் புள்ளி வைப்பதற்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அது இப்படித்தான் வைக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க, கோலத்தை வச்சு புள்ளி கற்றுக்கொள்கிறார்களா, புள்ளியை வச்சு கோலம் கற்றுக்கொள்கிறார்களா என்று. கட்சி ரெண்டு பக்கமும் இருக்குது. சும்மா ஒரு வரவ அப்படி அழகா போட்டு அப்புறம் அதை ஒரு புள்ளி வச்சுடுறது. இறைவன் அவனை நோக்கி, உங்கள் வாழ்க்கையை நோக்கி முதல் புள்ளி வைத்தீர்கள், வைத்த பிறகு எதிர்புள்ளி வருகிறது. கலங்கி அழிந்து போவதில்லை. இந்த இரண்டையும் இணைத்தும் எதிர்த்தும் ஒன்றை ஒன்று மறுவதற்கு, நம் மறுமுதல் இல்லாத பொழுதுதான் நிலநடுக்கம் வருகிறது. ஒரு தட்டெங்கே இன்னொரு தட்டு சென்று அடங்கி மறுவி விடுகிறது. எதிர்த்தம் என்றால் நிலநடுக்கம் வந்தது என்று சொல்கிறார். மறுவி விடுகிறது, சில சமயம் எதிர்த்து நிற்கிறது. எங்கே எதிர்க்கலாம் எங்கே மறுவு வைக்கலாம் என்பதை முடிவு செய்கின்ற புள்ளி மேலே உள்ள புள்ளி. அதனுடைய ஆக்கத்தில் தான் நமக்கு கருத்தே தோன்றுகிறது. அந்த கருத்தை மறுக்கிறது இன்னொரு புள்ளி, அதை இணைத்தும் மறுத்தும் மேலே உள்ள புள்ளி முடிவு செய்கிறது. இது நம் வாழ்வியல் கொள்கை. அதை உணர்த்துவதற்கு என்று தமிழகத்தில் தோன்றிய ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அது ஆயுதம் போல இருந்ததனாலே சொல்றான், கடவுளை போல இருந்ததனால கடவுள் எழுத்து. அது படிக்கலாம் படிக்காது விடலாம், வாழ்க்கையில் எங்க பயன்படுகிறது என்பது அது எழுதுகிறவனுக்கு தான் பொறுத்தது. பல பேருக்கு அது இருப்பதே தெரியல.
கடவுள் இல்லைன்னு சொல்றான், ஆயுள் எழுத்து இல்லைன்னு சொல்ற மாதிரி அவனும் கடவுள் இல்லைன்னு சொல்றான். ஆயுள் எழுத்தாக நின்று நம்மை காப்பது கடவுள். ஆயுத எழுத்து தொல்காப்பியரே முதல்ல முதல் சூத்திரத்திலேயே அதை எடுத்து பயன்படுத்துகிறார். யாவையும் ஆயுள் ரெண்டு, யாவையுமாய் என்பது ரெண்டுதான். இது இது அல்லாதது, இதுல உள்ளது இது இல்லை. இதை இது ஏற்றுக்கொள்ளும்போது இது எதை மறுக்கிறதோ அது, இவர் ஏற்றுக்கொள்ளல அது. ஆக ஒன்றை ஒன்று எதிர்த்தது, நேர் எதிர்த்தது. ஒன்று தோன்றிய பிறகு இன்னொன்று தோன்றுகிறது, அது தோன்றிய பிறகு இது தோன்றவில்லை. இது தோன்றிய பிறகு நீ முதல் புள்ளி வைத்த பிறகு அடுத்து தோன்றுவது இந்த புள்ளி. இதை நீ வைக்காது என்றால் அது தோன்றாது. வாழ்வியலில் நமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்பதாக நீ முடிவெடுத்து ஒன்று என்று ஒரு கொள்கையை வைத்தால் எதிர்புள்ளி தோன்றும். கொள்கை இல்லாமலேயே வாழ்ந்து ஆயிரம் பேர் செத்து போறான், அவன் புள்ளியே அறியாதவன். நம்முடைய வாழ்க்கை ஒரு புள்ளி, நம்முடைய வாழ்க்கை உருண்டு வரும் இந்த கால சக்கரத்தில் ஒரு புள்ளியாக நிற்க வேண்டும் என்று நினைத்தானே ஆனால் அவன் ஒரு புள்ளி வைக்கிறான். அவனுக்கென்று வாழ்க்கை, அவனுக்கென்று ஃபாலோயர்ஸ், அவனுக்கென்று எல்லா நிலைகளும் இருக்கின்றன. அது வந்தவுடன் எதிர்ப்பு வருகிறது. எதிர்த்து இது அழியுமா அழியாதா என்று கேட்டால் இது என்றும், இன்றைக்கு நான் பெற்றாலும் கூட இன்னும் பத்து பிறகு எடுத்தாலும் இந்த கொள்கையை நான் நிலைநாட்டி விட்டுத்தான் போவேன் என்று சொல்லுவான். முதல்ல வச்ச புள்ளி அவ்வளவு தூரம் எதிர்ப்பும் வரும். இரண்டு கொள்கைகளையும் இணைத்து சமப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்ற ஒன்று. இப்ப இந்த விளக்கத்துக்கு பிறகு நீங்கள் திருக்குறளிலே நீத்தார் பெருமை என்று வந்திருக்கிற கடவுள் வாழ்த்து, இரண்டாவது மூன்றாவது நான் சொல்றது நீத்தார் பெருமை. நீத்தார் என்றால் யார்? இல்லறத்தை நீர்த்தவர் துறவி, துறவி இல்லறத்தை நேர்த்தவர், இல்லறத்தான் துறவியை நேர்த்தார். ரெண்டு பேரும் நேர்த்தாருதான். அதை யாரும் ஒத்துக்கொண்டதில்லை இந்த அர்த்தத்தை. இல்லறத்தார்கள் அவர்களும் சிலவற்றை நீக்கியிருக்கிறார்கள், துறவிகள் அவர்களும் சிலவற்றோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இல்லறத்தார் துறவனத்தராக ரெண்டு பேரையுமே நீங்கள் கேட்டுப்பானா, தமிழ் என்ன சொல்லுகிறது? இல்லறம் தேவையா துறவரம் தேவையா? இருமயம் நீத்தார், அதுக்கு போறவங்க யாரும் கிடையாது. இப்போ ஒண்ணு ரெண்டு பேரும் வச்சிருக்கிறோம், இல்லறத்தான் துறவரத்தான் ரெண்டு பேர் தான். அதுல வந்து 40% 50% இதுல அப்படி இப்படிதான் வச்சிருக்கிற ஒழிய நம்ம திருவள்ளுவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை நடத்துகிறேன்னு சொல்லுகிற ஒரு விஷயம் நமக்கு உண்டா என்று கேட்டால் அவர் என்ன சொல்றார்? இருமையும் நீத்தார். சேவாசிரிய மண்டபத்திலே நம்ம சுந்தரர் போறார். சுந்தரர் போகும்போது அவருக்கு வந்து அவருடைய ஒரு தனி உரிமை, இந்த நட்பு காரணமாக பழைய முடி வச்சுட்டு போவார். நீங்க இன்னைக்கு தள்ள முடி வச்சுட்டு கோயிலுக்குள்ள போக முடியும், முடியாது முடி வச்சுட்டு போவார். குதிரை மேல வந்து இறங்குவார், கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்குவார். கோயிலுக்கு போல சாமி அடிக்க போறேன், உனக்கு வந்து கையில வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னு கேட்ட சுந்தரருக்கு உண்டு. அவர் அதோட போவார், அந்த பல்ல வாக்கு எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு. ஒரு அடியவன் போகிற மாதிரி போறதே இல்லை அவர். போகும்போது அங்க ஒரு கூட்டம் இருக்கு, அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு. அங்க ஒரு ஆள் யாருடன் கோயிலுக்கு போற முறை தெரியாம போறானே ஒரு ஆள், பக்கத்துல யார் சொல்ற நம்ம கேம்ப? அந்த ஆளே வந்து இவரை ஆட்கொண்டிருக்கிறான், பெரியவனுக்கு வேண்டிய ஆள். நம்ம கேம்ப யார்ரா பெரியவன், யார் பெரியவன்? என்ன உள்ள உட்கார்ந்து கொண்டான்,
இவனும் குரல், இவனை ஆட்கொண்டு அவனும் குரல், ரெண்டு பேரே வெளியேற்று அப்படிங்கிற ஒரு ஆள். இந்த கடைசி வார்த்தை மட்டும் இவரை கேட்கும், அங்க போய் சொல்ற நீ அவங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணவே, நான் மாட்டு நேரம் கும்பிடு போட்டியும் போற அவங்க சொன்னாங்க, இவனும் பிறகு இவனை ஆட்கொண்ட அவனும் பிறகுன்னா, ஐயோ தப்பு கொண்டுட்டியப்பா அப்படின்னு அவரே எழுந்து இவனே அடைச்சுக்கிட்டு நேராக வந்து இந்த அடியவர்கள் காலில் விழுந்து மன்னித்துக் கொள்ளு, தவறு நடந்து விட்டது. யாரும் பெருமானே சொல்றார், இவர்களுக்குள்ள பெருமை எப்படிப்பட்டது என்று கேட்டால், இவர்களுக்கு பெருமை சொல்லுவதற்கு உதாரணமாக உலகத்தில் யாருமே இல்லை, இவர்களேதான். அவளுக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார், இறைவனே சொல்றார், அவரே பாடுறார், அவரே பாடினதாக பேசுகிறார், பாடுறார். இருமையும் கடந்து நின்றார். இருமைனா என்ன, நான் சொல்ற இந்திர பிரவரம் தான், வேற மொழி சொல்ல போன ஆசை ஆசை அற்றது, ரெண்டுதானே உலக வாழ்க்கை. இளங்கோவடிகளுக்கு பிடிக்கல, இல்லறம்னு வீடு வச்சுட்டு கொடுத்த வாழறா, அதை வந்து இல்லறம் சொல்றது, அது எப்படி பொருந்தும், இல்லறம்னா இல்லாத அறம் இப்படி அர்த்தப்படாதா, இல்லாத அறத்துக்குன்னு ஒரு வாழ்க்கையா, அறத்தை கடைப்பிடிப்பதற்கு வாழ்க்கை இருப்பானா, இல்லாத அறத்துக்கு வாழ்க்கை இருப்பானா என்ற எண்ணம் இளங்கோவடிகளுக்கு வந்தது. அவர் சொன்னார், இல்லறம் என்ற சொல்லே தப்பு, சரி வீட்டில் இருந்து வாழ மனையறம் இருந்து போயால். அவர் எழுதும் போது சிலப்பதிகாரத்தில் மனையறம் படுத்த காதை அப்படின்னு எழுதினாரே, ஒரு இல்லறப்படுத்துகிறாதுன்னு எழுதவே இல்லை. இந்த மாற்று சிந்தனை எப்படி உருவாகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இல்லறம் இல்லறம் துறவரம் இல்லறம் துறவரம் சொல்றேன், இல்லறம் என்பதற்கு இல்லாத அறம்னு ஒரு அர்த்தம் வருமே, நாம சிந்திக்கிறதில்லை. திருக்குறள் வந்திருக்கிறது, அதுல வந்திருக்கிறது, அதை வச்சுதான் சொன்னானே சரிதான். இது இது இப்படி இல்லாத அறமாக, அறம் செய்வதற்கு முதல் இடமே குடும்பம் தானே அப்படின்னு நான் சிந்திக்கவில்லை. அது செய்ய தருணம் உடனே எழுதுவது, அதை சிந்தித்த இளங்கோவடிகள் சொல்ற இந்த அறம் சொல்லாதே, மனை அறப்படுத்த காதை, கண்ணை கோபம் என்று பெரிய மனை அறப்படுத்துகிறார்கள். ரொம்ப நாளாக இங்க எல்லாரும் இல்லறம் சொல்றது, இவர் காலத்தில் இருந்திருக்குமே இவரே மனதர், இந்த இல்லறம் என்ற சொல்லே ஒரு அகச்சொல், நாம் அதையே பதவிட்டுகிறோம். ஆக நாம எந்த அறமும் வீட்டில் செய்யறதே கிடையாது, நாம இல்லறத்து வழியில் வந்தவர்கள், இளங்கோவர்கள் வழியில் வந்திருந்தா நாம மனையறம் படுத்தவர்கள் வந்திருக்கோம். மனை நான் மண்ணுவதற்கு உரிய இடம், நம்ம வீட்டை நம்ம நினைக்கணும், நான் என்னைய வாடகைக்கு போறவன் தான், ஆணை பத்து அதிகம் அடிக்கணும், அவங்க வீடு சொந்த வீடு நம்ம வாடகைக்கு தான், அதை மட்டும் விடல இதுவும் வாடகை தானே, எது இப்ப இந்த உடம்புல இருக்கிறேன் 80-85 வயசு 100 இதுல இருக்க முடியுமா, இதை ஒரு ஆள் வந்து வச்சுட்டு போவான், நான் இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போவேன். இந்த வாடகைக்கு இருக்கிற இடம் இந்த எண்ணம் வந்து ஆள் இருக்கிற இடம் எல்லாவற்றையுமே வாடகை அனுப்பிச்சுட்டான். வாடகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, வாட்டம் ஓடுவதாக இருப்பதை ஒழுக்கமாக கொண்ட இடத்துக்கு வாடகை என்று பெயர். வாடுதல் அகை, எப்பொழுது வீட்டில் உட்கார்ந்தா நம்ம என்ன வாடகை வீட்டான இருக்கிறோம், என்ன பண்ற நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இறைவனுக்கு இருக்கிற இந்த வீட்டையும் அப்படித்தான் நினைக்கிறான். இது நமக்கு சொந்தம் தானே, நம்ம போனவங்க இதுவும் போயிடுது சொந்தம் தானே, வேற ஒருத்தர் வந்து இதை எடுத்து போறது எதையும் நாம் சொந்தவா, எல்லாவற்றையும் வாடகையாகவும் நாம் நினைச்சிருக்கோம். காரணம் நமக்கு முந்தைய உள்ளவர் நமக்கு சொல்லி அமைத்தது,
பின்னாவட்ட வளரான் சொன்னார், இல்லப்பா இது உனக்கு மாடலை வீடுங்கிறது போய் இது உன் சொந்த வீடுப்பா, இது இதை நீ இப்படி வச்சிருக்கிறியா அப்படின்னு ஒரு புதிய விஷயத்தை அவர் சொன்னவர்கள், இது சொந்த வீடா, இது 20 வருஷத்துக்கு முன்னே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, 5 வருஷத்தை தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு போனாங்க. அது வேறுபட்ட விஷயத்தை அது நான் போகவில்லை. நம்முடைய மரபிலே நம்முடைய கொள்கையிலே நாம் ஒரு எழுத்தையாவது பின்பற்ற வேண்டும். அந்த எழுத்து ஆயுத எழுத்தாக அமைய வேண்டும். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஒரு எழுத்துக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன். அது ஒரு வாழ்வியல் எழுத்து, நான் வேற எதற்காகவும் சொல்லவில்லை. நீங்க திருவாசகத்தை எடுத்துக்கொள்வது எப்படி இருந்தாலும் கூட தமிழ் எழுத்துகள் இப்படி நம் எழுத்துகள் எல்லாவற்றிற்குமே இலக்கணம் உண்டு. உலக அரங்கில் அரங்கேற்றப்படாத செய்திகள் சொல்லுவார்கள். வடமொழியிலே உள்ள எழுத்துகளிலே 5 ஒலி எழுத்துகள் நமக்கு இல்லை என்றெல்லாம் ஆராய்ச்சியாக எழுதுகிறார்கள். முக்கியமான எழுத்து வாழ்வியல் எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை போல வாழ வேண்டும் என்பதாக ஒரு உறுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை சொல்லுவதற்குத்தான் யாவையும் ஆய், நீங்கள் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் கருதுகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் உயர்வாக எண்ணுகின்ற எல்லாவற்றையும் ஆய் ஆக்கிக் கொடுப்பவன். ஆய் என்ற பொருளுக்கு என்ற சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. எல்லாமாக இருப்பான் என்பது ஒரு பொருள். 2வது பொருள், நீங்கள் நினைக்கின்ற எல்லாவற்றையும் ஆக்கிக் கொடுப்பவன். ஆய் என்பதற்கு ஆக்கிக் கொடுப்பவன். நீங்க புதியதாக ஒரு நினைப்பு கொள்ளுகிறீர்கள், புரிதா இப்படி வாழ்ந்தால் என்ன என்பதாக ஒரு கொள்கை வகுக்கிறீர்கள். நான் இப்படி ஒரு பொருளை உலகத்துக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை எடுக்கிறீர்கள். அந்த கொள்கையை எடுக்க வைப்பவனும் அவன், அந்த கொள்கையை உருவாக்கி கொடுப்பவனும் அவன், அதற்கு உரிய எதிர்மறைகளை ஆக்கி கொடுப்பவனும் அவன், அவற்றை நிலைநாட்டுகிறவனும் அவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மணிவாசக பெருமான் யாவையும் ஆய் அல்லையும் ஆம். இந்த ஆய் என்பது போல அல்லையும் ஆய் என்று சொல்லிட்ட என்ன, யாவையுமாய் அல்லையுமாய் சோரியனை என்ன புறம் வந்துடும். யாவையும் ஆய் எல்லாவற்றையும் ஆக்கி கொடுப்பவன், எல்லாமாக இருப்பவன், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆக்கி கொடுப்பவன். ஒரு புதியதாக ஒரு ஆகாயமானம் என்பது போல நீங்கள் நினைத்தால் அதையும் அவன் ஆக்கி கொடுக்கிறான். அல்லையும் ஆம், நீங்கள் எந்த எந்த கருத்துகள் உலகத்திற்கு தேவையில்லாதவைகள் என்று எதிர்க்கிறீர்களோ அவைகளையும் கூட இது வந்ததும் நல்லதுதான் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். நான் முதல்ல இதெல்லாம் வேணான்னு தான் நினைச்சேன், ஒதுக்கியே வச்சேன். ஆனா இப்ப தெரியுது அது நம்ம கிட்ட இருந்திருந்தா பரவாயில்லை என்பது போல அல்லையும் ஆம் என்பது. இதுக்கு நமக்கு ஒரு பொதுவா தெரிஞ்ச செய்தி சொல்றேன், அதுக்கு தத்துவ பொருள் சொன்னார்கள். ஒருவனை ஒருவன் இரவிலே அந்த பொருள்களை களவாட வேண்டி வந்தவன் கையில் இருந்த கத்தியினால உடம்பு கீறிட்டு போயிட்டான். அது ஒரு வடு, இது பழைய காலத்து உள்ள கதை. ஒரு வடு இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும் அந்த வடு. அதே மறைவிடத்தில் கட்டி வச்சிருந்தான்னா அது எல்லாருக்கும் தெரியாது, மறைத்துக் கொள்ளலாம். ஆனா பார்த்த உடனே தெரிகிற மாதிரி அமைந்திருக்கின்ற ஒரு இடத்துல ஒரு இந்த
கன்னத்தில் கீழ்த்து போட்டால் எல்லாரும் தெரியும், எல்லாரும் பார்த்து அடையாளம் சொல்லுவாங்க. இந்த கன்னத்தில் ஒரு போர்டு இருக்கும்போது அந்த ஆளை பார்த்து கூட்டுவாயா அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப வருத்தம், போயும் போயும் வந்து இந்த அவன் அடித்ததை பற்றி கவலை இல்லை, அவன் எங்கேயா மறைவான இடத்துல குத்திருந்தாலும் பரவாயில்லை, தெரியுற இடத்துல குத்தி விட்டான், எல்லாருமா என்னை பார்த்து அடையாளம் வச்சு கூப்பிடுறான்னு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு. ஒரு நாள் ஒரு கடவுளுக்கு பலியிடுவதற்காக ரெண்டு பூதங்கள் வந்தனவா, உலக உடம்புல எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அமைச்சிருந்தார்கள். அவன் வந்து இவனை பார்த்த உடனே இந்த முகத்திலேயே சீரல் இருக்கிறது, இவன் அங்கே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டானான். இது உன் காதல விழுந்து அன்னையிலிருந்து நல்ல காரியம் இல்லையா அவன் செய்திருக்கான். இது மட்டும் இல்லைன்னு இருந்தா அவன் என்னை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுத்திருப்பானே, ஆளே கொள்ளுவானே, இது பரவாயில்லை. ஆளே நான் பலி கொடுக்காம என்னை காப்பாற்றியது அது அவர் சொல்ற அல்லையும் ஆம், எது எது உனக்கு அல்லாதது என்று எண்ணினாயோ, எது எது எனக்கு எதிர்ப்பு என்று எண்ணினாயோ, எது எது எனக்கு தேவையில்லை என்று எண்ணினாயோ, அது அது உனக்கு அழகு தருவதாக ஆக்குபவனும் அவன் தான். இது இல்லைன்னு சொன்னார் நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? ஆனா இது வந்து உபயோகமற்றதுதான். ஆனா இது இல்லைன்னு சொன்னா நானே அழிந்து போயிருப்பேனே. அப்படியும் நம்மை ஆற்றுப்படுத்துபவன் இறைவன் என்ற கொள்கையைத்தான் யாவையும் ஆய் எல்லா பொருளாகவும் இருக்கிறான் அல்லையும் ஆம், ஆம் என்பதற்கு அழகு தருவது என்று பொருள். நாம் ஆகும் 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 சொல்றோம்ல சில பேர், சில சனியானங்கள்ல நான் ஒரு மடப்புள்ள தானே, மடப்பிள்ளைன்னு சொன்னா மடத்து பிள்ளைன்னு அர்த்தம். தொடக்கத்துல இருந்து மடத்திலேயே வளர்ந்திருந்து அந்த மடத்து சம்பிரதாயங்கள் நான் வந்து இப்போ இப்போ நீங்க நான் அவங்க விட்டு சாப்பிடணும், நீங்க எங்க விட்டு சாப்பிட வந்தீங்கன்னா முருகக்கா முருக இலை கூட்டு போடட்டுமான்னு கேட்டா கல்யாணங்களா இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஆம் போடும் அர்த்தம். அல்ல என்பதற்கு அவர் ஒன்று சொல்லவே மாட்டார், சொல்லக்கூடாது. சரிதானங்கள் எதையும் அல்லன்னு சொல்லக்கூடாது, இது எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடாது. சரிதானங்கள் உலகப் பொருள்கள் எதையும் வெறுக்கக்கூடாது என்றது ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் பலதும் அவர்கள் செய்வார்கள், அதை பற்றி நாம கேட்கக்கூடாது. சன்னிதானம்னா அதுதான் அர்த்தம். சந்நிதியில் எல்லா பொருளும் உயர்வு பெறும். சந்நிதி சத்திய நிதி பெறுவ இடம் சன்னிதானம். எந்த பொருளையும் சத்திய பொருளாக ஆக்குகின்ற ஆற்றல் சன்னிதானத்துக்கு உண்டு. ஆனா அவர் அப்படி பயப்பட்டானா இல்ல அப்படி பார்த்தாங்கன்னா அதை வச்சு விடாதுன்னு அர்த்தம். சொல்ல மாட்டார்கள், வேண்டாம்னு சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது. அந்த ஸ்தானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடியது ஆம், இது நமக்கு ஆகும். இந்த ஆட்சி மரத்திலேயும் ஆலமரத்திலேயும் நம்ம கடவுள் உட்கார்ந்துருக்கார். ரெண்டு மரம் அவருக்குன்னு உரிய மரம். ஆலமரத்தில் இருந்தால் உபதேசம், எல்லாரும் நின்று கொண்டிருப்பார்கள். அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து நீங்க என்னமோ நான் பேசுற கூட்டத்தில் கூட்டமே இல்லைன்னு கவலைப்படுறேங்கிற அவர் சொற்பொழுது அதிகம் கூட்டம் வர்றதில்லை சார். அவர் இறைவனே ஆசிரியமாக வந்தபோது நாலு பேர் தான் நம்ம கவலை பெருத்தாங்க பாருங்களேன். அந்த கணக்குப்படி பார்த்தா நான் தான் பெரிய ஆசிரியம். இறைவனுக்கு இறைவனே பாருங்கள் வந்து உட்கார்ந்த போது ஒருத்தர் ஒருத்தரா ஒருத்தர் அவருக்கு கீழே இன்னொருத்தர் அவருக்கு கீழே நாலு பேர் தான் வந்தார். அவர் சொன்னது நமக்கு 40 பேர் வரணும், 100 பேர் வரணும், அதனால 10 மடங்கு 15 மடங்கு அதிக ஆச்சரியம். சில ஒருத்தர் ரெண்டு பேர் வந்திருக்க, நான் முதல்ல சொற்பொழிவு பண்ற காலத்தில் ரெண்டே பேர் தான் வருவாங்க.
இன்னொருத்தர் கேட்டார், என்னதான் எதுக்காக 1.5 மணி நேரம் கத்துறங்களே அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப பெரியவன், இறைவனுக்கு 4 பேராக வந்தான், எனக்காவது 5-6 பேர் எழுந்து போகும்போது இருக்கிறான், பரவாயில்லை. இது 40 வருஷத்துக்கு முன்னால சொல்ல வரேன். அல்லையும் அல்லாதவைகளும் கூட ஆம். இப்ப நான் வந்து ஒரு சன்னிதான நிலையில் ஒருவர் வீட்டுக்கு சாப்பிட போகிறேன்னு சொன்னால் நான் சாப்பிடுவதில்லை. நான் யார் சாப்பிடுவது என்று சொன்னால் என்னுடைய இஷ்டலிங்க மூர்த்தி தான் சாப்பிடுவேன். எல்லாவற்றையும் இவனுக்கு அர்ப்பணம். இவனுக்கு ஆகாதது எது? எனக்கு ஆகாதது முருங்கைக்கீரையாக இருக்கலாம், முள்ளங்கியாக இருக்கலாம், வெங்காயமாக இருக்கலாம், எனக்கு இவனுக்கு. ஆனால் இவனுக்குத்தான் நீங்கள் படைக்க வேண்டும், எனக்கு அல்ல. நீங்கள் எனக்கு விருந்து என்று சொன்னால் நான் யாருக்கும் விருந்து என்று சொல்வேன்னா இவனுக்கு தான். நான் சாப்பிடுகின்ற என் வீடாக இருந்தாலும், உங்கள் வீடாக இருந்தாலும், வெளி எதுவாக இருந்தாலும், நான் சாப்பிடுகின்ற எதுவாக இருந்தாலும் இவனுக்குத்தான் அர்ப்பணம். இவன் ஏற்றுக்கொண்டது தான், ஏற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ நான் இவனுக்குன்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். வந்தவையெல்லாம் இவனை சார்ந்ததே ஒழி என்னை சார்ந்தது இல்லை. வந்தவைகள் எந்த உடம்புக்கு ஆகாதவர்களாக இருக்கலாம், ஆனால் அவைகளையெல்லாம் எனக்கு அழகு பொருந்தியவர்களாக, ஆக்கம் தருபவைகளாக இவன் ஆக்குகிறான் என்ற சொல்லுக்கு உரைதான் ஆம் என்பது. அல்லையும் ஆம், ஆம் என்பதற்கு ஆக்கம் தருவதாக அமையும். யாவையும் ஆய், எல்லா பொருளாகவும் அவன் ஆகியிருக்கிறான். அவன் என்னுள் வந்த பொழுது எனக்கு அல்லாதவைகளாக இருந்தாலும் கூட அவைகள் எனக்கு ஆக்கம் தருபவைகளாக, ஆம் என்பதற்கு பொருள் ஆக்கம் தருபவைகள், எனக்கு மேன்மையை தருபவைகள், எனக்கு உயர்வை தருகிறவைகள், எனக்கு வாழ்வை தருகிறவைகள் என்பதாக எனக்கு ஆக்கி கொடுப்பவனும் அவனே என்ற பொருள்தான் மணிவாசகப் பெருமான். யாவையும் ஆய், அல்லையும் ஆம். இல்ல, ரொம்ப பேர் வந்து எனக்கு வேணான்னு விளக்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்களே என்று கேட்டால், அதற்கு ஒரு ஜோதி அனுபவம் வேண்டும். சோதியம் யாவையும் ஆய், அல்லையும் ஆம். சோதியம் ஒரு உள்ளொளியாக உங்களுக்குள் விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற பொருளில்தான் இந்த புராணத்தை திருவாசகத்திலே அவர் அமைக்கிறார் என்பதாக ஓரளவு நிறைவு செய்து, சிறிது இடைவெளிக்கு பிறகு மீளவும் நாம் சந்திக்கலாம் என்பதாக சொல்லிவிடுகிறேன். அனைவர் திருவடிகளுக்கு உடைய தாழ்ந்த வணக்கங்கள் உரிய நாள். Thank you.